Hello Makkalae, welcome to MJ Expound. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல எப்படி மல்டி லெவல்ஸ் வந்து ஒரே டைம்ல கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அப்போ வந்து நம்ம லெவல் கமாண்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெவலும் பொறுமையாக வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல எப்படி நம்ம நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் எலிவேஷன்ல இருக்க டிஃபால்ட்டா இருக்க அந்த ரெண்டு லெவல வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 10 feet கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல எனக்கு ஒரு 20 feet வந்து 20 levels வந்து நான் கிரியேட் பண்ணனா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மாடிஃபை டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாடிஃபை டூல்ஸ்ல போயிட்டு அரே கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எது நம்மள வந்து அரே பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல போயிட்டு மூவ் டு செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி இது பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி வைங்க. ஸோ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ஒவ்வொரு லெவலும் 10 feet தான் வேணும்னால நான் 10 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு level 3 கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நம்பர் ஆஃப் லெவல்ஸில் போயிட்டு நம்மளுக்கு எத்தனை வேணுமோ கொடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு 20 levels வேணால் 20 enter. ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 20 levelsும் ஒவ்வொன்றுமே 10 feet வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ டோட்டலாக கீழேருந்து பார்த்தீங்கன்னா level 21 வரையும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது எந்த எலிவேஷன் போனாலுமே உங்களுக்கு 21 feet வந்திருக்கும். 21 levelsுமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அப்டேட் ஆகிடுச்சு. பட் நம்மளோட ஃப்ளோர் பிளானும் சரி சீலிங் பிளானுமே ரெண்டுமே level 2 வரையும் தான் அப்டேட்டில் இருக்குது. நமக்கு இன்னும் level 21 வரையும் அப்டேட் ஆகலை. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வியூ டேபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளான் வியூஸ்ன்னு இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் பிளான் போயிட்டு இதில் வந்து level 3 நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். ஸோ level 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக எந்த லெவல் இருக்கோ அதை வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆயிரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃப்ளோர் பிளான் வந்து ஃபுல்லாகவே அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ சீலிங் பிளான் எப்படி அப்டேட் பண்ணணும், அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். வியூ டேப் போயிட்டு பிளான் வியூஸ், ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் level 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக level 21 இருக்கும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி level 21 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீலிங் பிளானும் அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக உங்களோட ப்ரொசீஜரை வந்து ட்ராயிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். So next video la new command oda varan. Until stay happy and stay safe Makkalae.